நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இது மகாபெரியவா அற்புதங்கள். இந்த மகாபெரியவா அற்புதங்களில் போன சில எபிசோட்ஸாக நம்ம வந்து அந்த ரமேஷ் மற்றும் செல்லா தம்பதியருக்கு அவங்களுடைய கோசாலாவை காப்பாற்றுறதுக்காக பெரியவா எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்மளுடைய லாஸ்ட் எபிசோடு வந்து ஏப்ரல் 14 அன்றைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு, அதாவது ஏப்ரல் 14 சித்திரை 1 புத்தாண்டு. அப்போது கரெக்டாக நாங்களே எதிர்பார்க்காத விதமாக அந்த எபிசோடோடைய முடிவு வந்து அன்றைக்கி ஏப்ரல் 14 வந்தது. அது முடித்த உடனே அது அப்லோட் ஆன கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. யூஎஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு கப்பல் ஃபோன் பண்ணி அவ்வளோ அழுகை, கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் பேசியிருப்பாங்க யூஎஸ்லேருந்து, அவ்வளோ அழுகை. அதாவது பெரியவா வந்து நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம், என்னடா இந்த கதை இப்படி போயின்ட்டுருக்கே, இது எப்படி முடிய போகிறது அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப பிரமாதமாக ஒரு அற்புதத்தை பண்ணி பெரியவா இதை முடிச்சு வச்சா. எங்களுக்கும் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷமாக நாங்கள் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கோம், எங்களை எப்படியாவது பெரியவா காப்பாற்றணும். ஆனால் கரெக்டாக புத்தாண்டு அன்னைக்கு அந்த அற்புதத்துடைய கிளைமேக்ஸ் வந்தது, பெரியவா அவளை எப்படி காப்பாற்றினான்னு. அதே மாதிரி புத்தாண்டு அன்னைக்கு எங்களுக்கும் ஒரு தெளிவு வந்தது, இந்த புத்தாண்டுலேருந்து எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே அவள் அழுதாலோ இல்லையோ அந்த ஃபோன் காலை வச்சுட்டு நான் அழுதேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஆசைப்பட்டது இதுதான், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான். இந்த ஆன்மீக காரியங்கள், நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் எங்கள் கோபுரம் டிவி மூலியமாக நாங்கள் போடுறதுக்கு ஒரே காரணம் லோகக்ஷேமானம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான். அதனால் அவளுக்கு சொன்னது தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். பக்தியை கைவிடவே விடாதீங்க, நம்பிக்கையை கைவிடவே விடாதீங்க, மகான் மேலே மகா பெரியவா மேலே பக்தியோடு இருங்கோ, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது அந்த மகான் அவருடைய அற்புதத்தை செய்து உங்களுக்கு அருள் புரிவார். அதனால் அது வரைக்கிலும் கொஞ்சம் காத்திருங்கோ என்று சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதம், ஒரு சாம வேத ஆசிரியர், அதாவது காஞ்சி மடத்தில் வேத பாடசாலை இருக்கு இல்லையா, அந்த வேத பாடசாலையில் சாம வேத ஆசிரியராக இருந்தவருக்கு மகாபெரியவா நிகழ்த்திய ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தில் அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாம வேத ஆசிரியர் இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தையார், அவரும் அவருடைய தந்தையாரும் மகாபெரியவா மேலே பைத்தியம், மகாபெரியவான உயிர் அவளுக்கு. அதாவது பெரியவா சித்தி அடைஞ்சது அப்புறம் இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்தில் எத்தனையோ பைத்தியங்கள், அதாவது என்னையே நான் என்னையே தான் சொல்கிறேன் நான், என்ன இந்த மாதிரி என்கிட்ட நேரம் நிறையா பேர் பேசுகிறவாலாம், பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், நிறையா பேர் பார்க்குறோம், பெரியவா 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 எல்லாத்தையும் பெரியவாட்ட விட்டுருவோம், அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க பெரியவா மேலே பைத்தியமாக. இப்போ இத்தனை வருஷம் கழித்தே பெரியவா மேலே அவள் அவ்வளோ பைத்தியமாக இருக்கும். ஆனால் அவெல்லாம் பெரியவாளோட காலத்திலேயே கூட இருந்தவா. அதுவும் முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த காஞ்சி மடத்துக்கு உள்ளே போகும்போது இந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுற இடம் இருக்கும் அப்படின்னு, அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறதுக்கு இந்த சாமவேத ஆசிரியரும் அவருடைய தந்தையாரும் சேர்ந்து தான் புஷ்பங்கள்லாம் கொடுப்பாளாம் பெரியவாக்கு. பெரியவா அதை வந்து நீங்கள் தான் பண்ணணும்னு அவள் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லியிருந்தாளாம். அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் பெரியவா அவளை வச்சுருந்தா, பெரியவா தான் அவளுக்கு எல்லாமே. அப்படி இருக்கிறபோது இந்த சாமவேத ஆசிரியருக்கு ஒரு நாள் ஒரு உடல் வலி, அதாவது எங்கே வலிக்கிறதுன்னு அவரால் சொல்ல முடியல, ஒரு ஒரு டைப் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், ஒரு டைப் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி இருக்கு அவருக்கு. அவர் என்னமோ கையை தூக்கினா கை வலிக்கிறது, காலை தூக்கினா கால் வலிக்கிறது, தலையை திருப்பினா தலை வலிக்கிறது, என்னடா அது திடீர்னு இந்த மாதிரி வலிக்கிறது. ஒரு நாள் வேதம் கற்றுக் கொடுத்துட்டுருக்கும்போது, சரி என்ன இது, சரி ஏதாவது எசக்கு பிசக்காக திரும்பி திரும்பி படுத்திருப்போம் அதனால் வலிக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டார். இது வந்து தொடர்றது, டெய்லி அவருக்கு இதே மாதிரியே ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, திடீர்னு கால் வலி, திடீர்னு இந்த காலை எடுத்து வைக்கவே முடியல ஒரு நாள், அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருதான். இவருக்கு புரியல, இவர் டாக்டர் போய் பார்க்குறாரு, டாக்டர் போய் பார்த்தோன்னா டாக்டர் என்ன சொல்கிறார், ஒன்றும் இல்லை சார், இது வந்து சும்மா சின்ன இது தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றார். அதுக்கேற்ற பெயின் கில்லர் மருந்து எடுத்துக்கிறாரு, ஏதோ இந்த மாதிரியே ஓடின்ட்டுருக்கு. ஆனால் அவர் உடம்பில் அவருக்கு ஒரு மாற்றம் தெரியுது, துல்லியமான ஒரு மாற்றம், தன்னுடைய வேலைகளை பழைய மாதிரி அவரால் கண்டினியூ பண்ண முடியல அவருக்கு தெரியுது. என்னடா இது, இது ஏதோ சம்திங் ப்ராப்ளம், என்ன டாக்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறா. ஆனால் அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுருந்தார், பெரியவா இருக்கா பெரியவா பார்த்துப்பா அப்படின்ட்டுருந்தார். ஒரு நாள் அவருக்கு வந்து வலி அதிகமாகி, அன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் மடத்தில், முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி வந்து அவர் போய் மடத்தில் போய் வாத்தியார்களோடு உட்காந்து சாமவேதம் சொல்லணும். ஆனால் அன்றைக்கி அவரால் போக முடியல,
என்னால் முடியல, இன்றைக்கி என்னால் வர முடியாது, தப்பாக எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு அவரால் போக முடியல. அடுத்த நாள் உட்காந்து ரொம்ப அழுதார் ஓன்னு, ஐயோ என்னால் என்னவே எதுவுமே பண்ண முடியலையே, என்னுடைய கடமை வந்து சாமவேதம் சொல்கிறது தான் என்னுடைய கடமை, அந்த கடமையே நான் மீறிட்டேன், இனிமேல் நான் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது, நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம், எப்படி நான் பெரியவாளோட முகத்தில் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அழறார். ஆனால் அவருக்கு மனசு தடுக்கிறது, எப்படி நம்ம விட்டு போக முடியும், வயதான தாய் தந்தையர் இருக்கா, அவர் ஒரே பிள்ளை, அவர் தான் பார்த்துக்கணும், அவளை விட்டு போக முடியாது, சாமவேதம் கற்றுக் கொடுக்கணும், அந்த வேத பாடசாலையில் இருக்கிற குழந்தைகளை விட்டு என்னால் போக முடியாது, எல்லாத்துக்கும் மேலே அந்த மகானோட பாதத்திலேயே இருக்கேன் நான், அவரை விட்டு என்னால் எப்படி போக முடியும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டே இருக்கும்போது ராத்திரி சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து படுக்கலான்னு வரும்போது பயங்கரமான ஒரு உடம்பு வலி, அதாவது இத்தனை நாட்கள் நான் சொல்லேன் இல்லையா, இத்தனை நாட்கள் வந்து அவருக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான உடம்பு வலி, கையை இப்படி தூக்குறாராம், இந்த கை தூக்க முடியல, இதுக்கு மேலே தூக்க முடியல கையை, இந்த கை தூக்கி பார்க்குறாராம், இந்த கை கொஞ்சம் இவ்வளோ தூரம் வருதான், அதுவும் தூக்க முடியல, கால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சா கால் வலிக்கிறது, ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறது இது, பெரியவா பெரியவா பெரியவான்னு அழறாராம், குருவே சரணம்ன்றாராம், அருகர சங்கர ஜெய் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாராம். இவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், ஒருவேளை இன்றைக்கி ராத்திரி நமக்கு எதாவது ஆகிடுமோ, இன்றைக்கி ராத்திரி நம்ம எதாவது போயிடுவோமோ, ஐயோ ஐயோ பெரியவா அப்படின்ட்டு பெரியவாளை நினச்சிட்டே படுக்கிறார். எப்படி தூங்கினார் அப்படின்னு அவருக்கு தெரியவே இல்லை. அடுத்த நாள் கரத்தால் சூரியன் வந்துடுத்து, கரத்தால் எழுந்துக்கிறார். எழுந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு காஃபி சாப்பிட்றார். காஃபி சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருக்கார், இப்படி குடிச்சுட்டே இருக்கார், குடிக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து டப்பால் அந்த காஃபியை கீழே வைக்கிறார். என்னது இது அப்படின்னு ஒரு கூர் வருது. என்ன அப்படின்னா, ராத்திரி அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு, அவர் தூங்கும்போது அந்த கனவை அவருக்கு லைட்டாக ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அவருக்கு வலி வந்துகிட்டே இருந்தது, அவர் மறந்து போய் தூங்கி போயிட்டார் நான் சொன்னேன், ஒரு கனவு வந்திருக்கு அவருக்கு ராத்திரி. அந்த கனவை ஞாபகப்படுத்தி பார்க்குறார், என்னென்ன நடந்தது அந்த கனவில் அப்படின்ட்டு. அந்த கனவு என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ இல்லை அடுத்த எபிசோடில். பெரிய வாசி விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.